பிளாக் ஷீப்ஸ் இசையும் தமிழும் சுபஸ்ரீ தணிகாச்சலம் ஒருங்கிணைப்பில் காலத்தை வென்ற கண்ணதாசன் பாடல்களை பற்றின ஓர் இசை கலந்துரையாடல் ஜூலை 13 மாலை 5 மணிக்கு. புக் யுவர் டிக்கெட்ஸ் ஆன் புக் மை ஷோ. மீன் பிடிச்சு குறைச்சிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம்ல. நீங்களே எல்லாரும் மாதிரி இருந்தீங்க. காசு வாங்கி பழகிக்க. 15,000 தான் வரும். அதுக்குள்ள குடும்பத்தை நடத்த முடியும்னா ஓகே சொல்லுங்க. வணக்கம். முத இந்த படத்துல வாய்ப்பளித்த இயக்குனர் அவர்களுக்கு, தயாரிப்பாளர் சார் அவர்களுக்கு, ஹீரோஸ் அவர்களுக்கு பெரிய நன்றி. மற்றும் கூட நான் அவங்க கூட நடித்த மொத்த நடிகர்களுக்கும் மிகப்பெரிய நன்றி. இதை வந்து வெற்றிகரமாக கொண்டு போய் சேர்த்த பத்திரிகையாளருக்கு மிகப்பெரிய நன்றி. நன்றி. தேங்க்யூ சார். இவர் ஜாலியாக சிரிச்சு நடித்தா நாம் எல்லாரும் சேர்ந்து சிரிப்போம். இப்படி எந்த கேரக்டரில் நடித்தாலும் அந்த கேரக்டராகவே மாறக்கூடிய தமிழ் சினிமாவின் முக்கியமான குணச்சித்திர நடிகர்கள் ஒருவராக திகழும் நடிகர் இளவரசு அவர்களை பேச அழைக்கிறேன். ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கம். கணேஷ் சார், பகிரா சார், தம்பி முனிஷ்காந்த், அருமையாக பேசி வலியுறுத்தி கருத்தை வலியுறுத்திய ஆர்ட் டைரக்டர் அமரன் அவர்கள், கேமரன் மாதேஷ், வேணுகோபால், கார்த்திக்கு வந்து நான் தான் நன்றி சொல்லணும். சில படங்களில் ஊதியம் மாத்திரமே முக்கியம். ஏன்னா மாதமான இஎம்ஐ கட்டணும், அதனால் கூப்பிட்ட இடத்துக்கு போகணும். வேணான்னு புறக்கணிக்கக்கூடிய பொருளாதார சூழ்நிலைகளில் பெரும்பாலும் சினிமாக்காரர்கள் இருப்பதில்லை. அதில் நானும் ஒருத்தன். அதனால் கூப்பிட்ட இடத்துக்கெல்லாம் போயிட்டு தான் இருக்கணும். ஒரு சில படங்கள் கூப்பிடும்போது வந்து சில இதை வந்து டெலிஃபோனில் கதை கேட்கும்போது நமக்குள்ளார அந்த ஆவி பூந்த மாதிரி பூர்ற மாதிரி சில இயக்குநர்கள் விதைப்பாங்க. அவங்க புதிய டைரக்டராக பழைய டைரக்டராங்கிற கணக்கெல்லாம் வராது. அவங்களுக்குள்ளே அந்த கதாபாத்திரம் என்னவா ஊறி இருக்கோ அதை வந்து ஆட்டோமேட்டிக்காக வெளிப்படுத்துவாங்க. அப்படி தான் அந்த பிடி சார் கதை வந்து, தம்பி அருணாச்சலம் வந்து எனக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரினே வேல்ஸ் இன்டர்நேஷனலில் வந்து புது டைரக்டர் படம் பண்ணிடுச்சு, நெஞ்சமுண்டு நேர்மண்டு படம் பண்ண டைரக்டர் படம் பண்ணுறாரு, எப்போ மீட் பண்ணாரு, இவர் மீட் பண்ண அவர் படம் ஆரம்பித்ததுக்கப்புறம் ஒரு டைரக்டருக்கும் வேலை வந்து எப்படி மாறும்னே தெரியாது. ஃபோன்லேயே சொல்லுங்கன்னு ஒரு 20-25 நிமிஷத்தில் என்னோடய கதாபாத்திரம் அந்த சூழலை வந்து சொன்னார். நாங்கள் சின்ன வயசில் இருக்கும்போது சாதாரணமாக கடந்து வந்த ஆண்பெண் உறவு முறைகள் இப்போ காலம் மாற 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 வெளிப்பாடுகள் வர வர ஒரு மாதிரி ஒரு பயமுறுத்தலோட பயமுறுத்தல் இப்போ வருது. அந்த காலத்தில் அதெல்லாம் இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்னா ரேப்பை பண்ணிட்டோம்னு இல்லை, ஜாலியாக போயிடும். அதெல்லாம் செய்கிறதுக்கு மனசுக்குள்ளே அத்துமீறி பேசுனா கூட பிடிக்கிற பொண்ணுகிட்ட கூட ஒரு வார்த்தை அதிகமாக விட்டால் தப்பாக போயிருமோங்கிற ஒரு முன்ஜாக்கிரதை உணர்வோடு இருந்தது ஆண்கள் பெண்களுக்கு. அது ரெண்டுக்குமே அந்த வரையறை இருந்தது ஒரு காலகட்டத்தில். இப்போ வரும்போது வேறமாக இருக்கும்போது ஒரு கையால் ஆகாத தகப்பனுடைய மனநிலையை வந்து எனக்கு வந்து விசுக்குன்னு உள்ளர இன்ஜெக்ட் பண்ணாருன்னு தான் சொல்லணும் டைரக்டர். எப்போவாது தான் எனக்கு அந்த மாதிரி சில கதாபாத்திரங்கள் வந்து அந்த மாதிரி உள்ளர ஏறும். ஸோ படம் பூரா என்னென்னா எங்கேயாவது எனக்கு என்ன பயம் வந்துச்சுன்னா எப்போ பார்த்தாலும் வர நேரம்லாம் அழுதுருவோமோ. அது பழைய நடிகர்கள் வந்து சித்தூர் நாகையான்னு வந்து ஒரு தெலுங்கு நடிகர் இருப்பார், அவர் படத்தில் செத்தாத்தான் கதையை ஆரம்பிக்கும். அவர் வந்து என்னன்னா இனிமேல் தான் கதை ஆரம்பிக்கின்ற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஆயிரம் போனி எனக்கு ஒரு சின்ன பயம் இருந்துகிட்டே இருந்தது. பட் இந்த படத்தில் ரொம்ப முக்கியமாக இருந்ததுன்னா இந்த தகப்பன் இந்த மாதிரியான குடும்பம் இந்த மாதிரியான எமோஷனை உள்ளே வைக்கும்போது அதை கேரியர் பண்ணி போகிறதுக்கு இன்றைய சூழலில் இளைஞர்களால் விளைஞர்களால் அல்லது எல்லாராலையும் விரும்பப்படுகின்ற ஒரு ஹீரோ ரொம்ப முக்கியமாக தேவைப்படுது. அந்த ஹீரோவை மையப்படுத்தி தான் இந்த மாதிரி கதைகளை சொல்லணும், இல்லைன்னா தேட்டருக்கு ஆடியன்ஸ் வரமாட்டாங்க. அதான் அதுக்கான சூழ்நிலை. ஏன்னா அவனுக்கு 1008 சொந்த பிரச்சனை இருக்குது. தேட்டர்லேயே வந்து உட்காந்து இங்கே இருக்கிறதெல்லாம் கழிப்பு விட்டு போனோம்னா ஏண்டா சாமி, இது எதுக்கடா தேட்டருக்கு வர, ரெண்டு பாட்டு பார்த்தோமா, ரெண்டு சண்டை போட்டோமா, கொஞ்சம் பொழுது போக்கலன்னா தான் நீங்கள் இங்கேயும் வந்து படுத்துறீங்களடான்னு. அதையும் மீறி இந்த கதையை வந்து ஒரு இப்போ அதையை வந்து அவரோட லைவ் ஷோ பார்த்ததுக்கப்புறம் எனக்கு வந்து மில்லியன் கணக்கில் வந்து அவருக்கு ஃபாலோ வச்சுருக்காங்க. அவர் வேறு மாதிரி அவரை பிரசன்ட் பண்ணியிருக்காரு. சினிமாவை தாண்டி அவருக்கு ஒரு இமேஜ் இருக்குது. அப்படிப்பட்ட ஒருத்தர் வந்து ரொம்ப கன்சர்னாக இந்த மாதிரி ஒரு எமோஷனுக்குள்ளே தன்னை வந்து பொருத்தி பார்த்துக்கிறதுக்காக முதல்ல ஹிப்ஹாப் பாதிக்கு என்னுடைய வாழ்த்துக்களை நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். ஏன்னா ஒரு சீனியர் ஆக்டராக ஐ ஹாவ் டு ரெஸ்பெக்ட் யுவர் டிசிஷன் தம்பி. அது வந்து ரொம்ப ஷூட்டிங் டைமில் உங்களோட பிஹேவியர் வந்து ரொம்ப அட்ராக்ட் பண்ணிச்சு. ஒரு மார்க்கெட்டபிள் ஆக்டர், உங்களுக்கு நீங்கள் கையெழுத்து போட்டு கொடுத்தா நான் ப்ரொடியூசர் ஆக முடியும். ஒரு 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 குறிப்பிட்ட அளவு வியாபாரம் இருக்குது. அதுக்கான அடையாளமே இல்லாமல் ரொம்ப கரெக்டாக ஒரு ஹீரோவுக்கு ஒரு டைரக்டருக்குமான ரிலேஷன்ஷிப்பு அல்லது ஒரு டெக்னீஷியனோட ரிலேஷன்ஷிப்பு. நான் நைட்டை பேட்டில் வந்து பொண்ணை தேடி போகிற சீன்லாம் ஒரிஜினலாக பொள்ளாச்சியில் ஒரிஜினலாக தான் எடுத்தேன். இவருக்கு வண்டியில் போனால் பின்னாடி பெரும் கூட்டம் வரும், அவங்களுக்குலாம் சமாளிச்சுக்கிட்டு அந்த பொறுப்புணர்ச்சி வந்து ஒரு ப்ரொடக்ஷனுக்கு ஒரு ஹீரோ கொடுக்கணும். அப்போ தான் அது வந்து நினச்ச நேரத்தில் நடக்க முடியும். இதெல்லாம் ஒரு அனுபவம். கார்த்திகை பொறுத்த மட்டும் என்னென்னா சினிமாவில் வந்து சில நல்ல விதைகள் அப்பப்போ வந்து சினிமா நிலத்தில் விதைக்கப்படும்.
அந்த விதைக்கின அந்த விதையினுடைய தன்மை என்னவாக இருக்கும்னா, தன்னுடைய வேலை, தன்னுடைய வேலை, தன்னுடைய வேலையாமத்தனமே இருக்கும். புறம் சீரம் கரம் நீட்டாமல் வேலையாக இருக்கும். அது மாதிரியே கேமராமேன் அமைஞ்சார், ஆர்டரேட்டர் அமைஞ்சார், அசிஸ்டன்ட் ரைட்டர் அமைஞ்சாங்க, எல்லாருமே வந்து ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருந்தாங்க. அந்த டீம் எந்த தேவையில்லாமல் ஒரு நாள் ஷூட்டிங் வந்து நின்றுச்சு, இந்த அது வரலை இது வரலை அப்படியெல்லாம் இல்லாமல் ஒவ்வொரு மணி நேரமும் ஒவ்வொரு பணம் செலவாகும், ஒவ்வொரு செகண்டும் சினிமாவில் பணம் போயிட்டே இருக்கும். அது எழுதி கொடுக்கும்போது தான் தெரியும். அந்த வழியை உணர்ந்து செய்யக்கூடிய இயக்குநர்கள் தான் இன்றைய எப்போவுமே சினிமாவுக்கு தேவை. அந்த வேலை எனக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காகவும், பொறுப்பை உணர்ந்து செயல்படுகின்ற ஒரு இயக்குநராக இருக்கிற கார்த்தி நீங்கள் நல்லா இருக்கணும், இன்னும் உங்களுக்கு பண்மையில் நீங்கள் வளரணும்னு என்னோடய வாழ்த்துக்களை கூறி, காலேஜ் சேர்மன், காலேஜுக்குள்ளே நடக்கிற ஒரு அக்கிரமம், இந்த மாதிரி ஒரு சேர்மன் வில்லனாக இருக்கார், ஆனால் படத்தை எடுத்தவர் ஒரு கல்வியினுடைய ஒரு பெரிய நிறுவனம் நடத்துகிறவர், இந்த கதை சொல்லி ஓகே பண்ணும்போது இது இது நடக்கக்கூடிய விஷயத்தை சொல்கிறதுக்கு என்னடா நம்மகிட்டே வந்து ஒருத்தன் கதை சொல்கிறான், நம்ம வந்து ஒருத்தனை இன்ஸ்டியூட் நடக்கிறோமே நினைக்காம, இது சொல்லப்பட வேண்டிய விஷயம், இதை சொல்லணும், இந்த பிரச்சனை யார் செய்கிறானோ அவனை சேர்மாதோட எல்லா கல்வி நிறுவனம் நடத்துகிறோன்னு இல்லையேங்கிறத கரெக்டாக பகுத்தறிந்து புரிந்து கொண்டு இதை படமாக்கி, இதை வெற்றி படமாக்கி, இந்த படத்துக்காக இன்றைக்கி ஒரு ப்ரெஸ் மீட் தேங்க்ஸ் கிவிங் பண்ணுறது எல்லாமே செலவு, சும்மா கூட ஒரு அறிக்கை கொடுத்துட்டு கூட பண்ணலாம், இதை பண்ணுறதுன்றது ரொம்ப ரொம்ப நன்றி கணேஷ் சார், ரொம்ப ரொம்ப நன்றி. எனக்கு என்னாலும் ஆசிரியராக இருக்கின்ற மரியாதைக்குரிய என்னுடைய மரியாதைக்குரிய பாக்கியராஜ் சார், இந்த மாதிரி கூப்பிடும்போதெல்லாம் வந்து சின்ன பசங்க பண்ணுற படங்கள் இல்லைங்க அப்படின்னு ஏதாவது வேலை சொல்லி கூட தவிர்த்துருக்கலாம், எப்போ கூப்பிட்டாலும் வர்றது சினிமாவில் இருக்கிற கமிட்மெண்ட்டு தான் அது காமிக்குது சார். இதை நாங்கள் வந்து உங்கள்கிட்ட வந்து கடைசி வரைக்கும் லேர்ன் பண்ணிக்கிறக்கூடிய விஷயம் நிறையா இருக்குது சார், அதில் இந்த படத்துக்கு நீங்கள் கொடுக்குற அந்த ஒத்துழைப்பும் நன்றி சார். தம்பி முனிஷ்காந்த் இன்னும் என் மேலே வளரணும், எல்லோருக்கும் என் நன்றி. பிரபு தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கைண்ட் இன்விடட், படத்தில் வந்து கரெக்டான சமயத்தில் எனக்கு பேமெண்ட்லாம் கொடுத்த விக்கி, தம்பி அருணாச்சலம், பாலமுருகன் சார், ஆரோக்கியம், எல்லாத்துக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. அதுக்கப்புறம் இந்த கதாபாத்திரத்தை பற்றி எல்லா விமர்சனங்கள்லையும் ஊடகங்களும் வந்து சமூக வலைதளங்களிலும் சரி அச்சு மீடியாலாம் எழுதியிருந்தீங்க, ரொம்ப ரொம்ப நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார். அடுத்தபடியாக தனது திரைக்கதையினால் இந்திய சினிமாவையே தன் பக்கம் திரும்பி பார்க்க வைத்த இயக்குனர், பல சூப்பர் ஹிட் படங்கள் மூலம் தமிழ் ரசிகர்களின் மனங்களை வென்ற நடிகர் கே பாக்யராஜ் அவர்களை பேச அழைக்கிறேன். பிடி சார், திரைப்படத்தினுடைய வெற்றி விழாவுக்கு வந்திருக்கும் மரியாதைக்குரிய பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்கள் எல்லாத்துக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி செலுத்துகிற கூட்டம் அப்படிங்கிறனால இந்த கூட்டத்தோடு நானும் சேர்ந்துட்டு நன்றி செலுத்திக்கிறேன் எல்லாத்துக்கும். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் நான் வந்து நன்றி முதல்ல வந்து ஹீரோவுக்கு தான் சொல்லணும், ஹிப்ஹாப் வாதிக்கு. என்ன அப்படின்னா, அவர் நடிக்கிறதுக்கு ஒரு நல்ல கதை அப்படின்னு சொல்லி செலக்ட் பண்ணுறதோடு நிறுத்திக்காமல், அந்த டைரக்டர் அவர் ஒரு கதை சொல்லும்போது இது ரொம்ப நல்லா வரும்னு ப்ரொடியூசர்கிட்ட போய் அதை சிபாரிசு பண்ணி அது மெனக்கெட்டு ஒரு நல்ல டைரக்டர் கொண்டு வரணும்னு நினச்சிருப்பார், அதுக்கு தான் அவருக்கு நன்றி சொல்லணும். அதுக்கப்புறம் ஒரு ஹீரோ வந்து சொல்லும்போது, இல்லை இந்த ஹீரோக்கிட்ட ஒரு ஜட்ஜ்மெண்ட் இருக்குது, அவரும் ஒரு டைரக்டர்லாம் பண்ணியிருக்காரு, கதை எழுதியிருக்காருன்னு சொல்லிட்டு அதுக்கடுத்தியாக ஸோ இப்போ இளவர் சொல்லிட்டு போன மாதிரி அந்த மாதிரி கதையாக இருந்தால் கூட இது எல்லாத்துக்கும் அல்லவே, அந்த கேரக்டர் இந்த படத்தில் ஒரு கேரக்டர்னு சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு கணேஷ் அவர்கள் வந்து அதை அக்செப்ட் பண்ணிட்டு பண்ணது, அடுத்தபடியாக அவங்களுக்கு நன்றி சொல்லணும். அப்புறம் பாராட்ட வேண்டியது வந்து கார்த்திக் அவர்கள், என்னென்னா இவர் சான்ஸ் வாங்கி கொடுத்து அவர் சான்ஸ் கொடுத்து அதுக்கப்புறம் கிடைச்சதை வந்து ரொம்ப பொறுப்பாக ரெஸ்பான்சிபிளாக வந்து அந்த படத்தை வந்து கதை யோசனை எழுதி பண்ணியிருக்காரு, அது வந்து தனக்கு கிடைச்ச ஒரு சந்தர்ப்பத்தை நல்லபடியாக பயன்படுத்திக்கிட்டார், கடுமையாக உழைச்சார் அப்படின்ட்டு அவருக்கு என்னுடைய பாராட்டை தெரிவிச்சுக்கிறேன். அவர் ஈரோட்டுக்காரருங்கிறது படம் ரிலீஸ்க்கு அப்புறம் தான் தெரிஞ்சிட்டு, நானும் ஈரோட்டில் பிறந்ததுனால பாசம் மட்டும் அதே மாதிரி இருக்கேன்னு சொல்லிட்டு என்ன ஷூட்டிங் அப்போல்லாம் கவனிச்சிக்கிட்டு இருந்தேன், சரி அந்த சைடாக தான் இருக்கணும் அப்படின்ட்டு, அப்புறம் நான் பிறந்த ஊரில் தான் அவரும் பிறந்திருக்காரு அப்படிங்கிறது அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுக்கிட்டேன். அது ஒரு கூடுதலான ஒரு சமாச்சாரமாக இருந்து, சரி நம்ம ஊர்லேருந்து ஒருத்தர் வந்து மறுபடியும் அவரும் வந்து வெற்றி கொடி நாட்டிட்டார் அப்படின்ட்டு. அப்புறம் இங்கே பேசும்போது இந்த தொகுத்து வழங்கின ஐஸ்வர்யா, அதுக்கு பேசுறதுக்கு என்ன மேட்ரு இருக்குன்னே தெரியலையே, என்ன பேச போகுது அப்படின்னு சொல்லிட்டு, இதை எல்லோரும் நன்றி சொல்லுவார்கள் அப்படி இப்படின்னு சொல்லி சுருக்கமாக முடிச்சுக்க போகுதுன்னு நினச்சா, அவங்க பல விஷயங்களை சொன்னாங்க படத்தை பற்றியெல்லாம் நிறைய விஷயங்கள் வந்து, அது அந்த மெட்டீரியல் இதெல்லாம் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன், வரும்போது எழுதிக்கிட்டே உட்காந்துருந்தாங்க. அதுக்கப்புறம்
அவங்க பேசும்போது பரவாயில்லையே விவரமாக பேசுகிறாங்க, நிறையா மேட்டர்லாம் ரெடி பண்ணிட்டான்னு. அப்புறம் இன்னொருத்தர் அவங்க பக்கத்துலேயே அந்த கடைசியில் உட்காந்து யாரோ ஒருத்தர் எழுதிட்டு இருந்தார், யாருன்னே தெரியல. அதுக்கப்புறம் பார்த்தா ஆர்டர் அவர் உட்காந்து என்னமோ நோட் பண்ணிகிட்டே இருக்கார் அப்படின்னு கவனித்தேன். அப்புறம் ஆர்டர்னு அப்புறம் சொன்னாங்க. அப்புறம் இப்போ பேசும்போது தான் கவனித்தேன் அவர் நிறைய விஷயம் வச்சுருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. அவர் சொல்லும்போது ஒரு விஷயம் சொன்னார், இந்த ரேப்பு அப்படி இப்படிங்கிறதெல்லாம் சொல்லி ஆண்கள் அப்படின்னே சொல்லு, அது தவிர்க்க முடியாத ஒரு சமாச்சாரம். இந்த ஆண்களுக்கு ஏதோ ஒரு ஈர்ப்பு இருந்துகிட்டே இருக்குங்க, அது ஜீன்ஸ்லேயே ஏதோ இருக்குன்னு நினைக்கிறேன். பெண்கள்னாலே ஆண்கள் அப்படின்னு சொல்லி ஒரு ஈர்ப்பு அப்படிங்கிறது, அதை ஆராய்ச்சி பண்ணி தான் கண்டுபிடிக்கணும். ஏன்னா இது சொல்லுன்னு சொன்னோம்னா பத்தினி சொல்லுன்னா லைனாக சொல்லுவான், நான் சொன்ன மாதிரி தமிழ் இந்தி சாவித்திரி அது இது நாராயணம் இப்படி ஏதாவது சொல்லிக்கிட்டே போயிட்டுருப்பாங்க. ஏக பத்தினி வர்றதுன்னா ஒரே ஒரு ஆள் தான் சொல்லிகிட்டு இருப்பாங்க, வேறு யாருக்கும் சொல்லவே மாட்டீங்க. ஏன்னா பெருசாக சொல்கிறது இல்லையில்ல, ஆகும்னா ஸ்ரீராமன் ஸ்ரீராமன், அதனால் அது ரேர் கேஸ்ன்னு நினைக்கிறோம். அந்த மாதிரி இருக்கிறது ரொம்ப ரேர் கேஸ்ன்னு நினைக்கிறேன். அதனால் அவர் சொல்லும்போது அந்த இன்னும் நிறையா விஷயங்கள் அவர் படிச்சிருக்காரு, காரணம் நேரங்கிறது கம்மியான விஷயங்கள் மட்டும் சொன்னார். அடுத்தபடி நான் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆகும்போது நான் ஒரு புத்திசாலித்தனமாக பண்ணதாக நான் நினச்சிக்கலாம், ஆனால் அது நான் வந்து எவ்வளோ கன்னிங்னஸாக பண்ணேன்னு எனக்கு தான் தெரியும். என்னென்னா இந்த அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆகும்போது கிளாப் கொடுத்துருவாங்க, அந்த கிளாப்பு நம்ம தான் கிளாப் அடிக்கணும். அப்புறம் அது அவ்வளோ பெருசாக அதை தூக்கிட்டே சுற்றிட்டுருக்கணும், அதோடைய அந்த டைலாக் ஸ்கிரிப்ட் அது இதெல்லாம் வச்சுட்டு. இது கிளாப் அடிக்கிறதுனா ஒவ்வொரு ஷாட்டுக்கும் அங்கே நம்ம ரெடியாக இருந்து கிளாப் காமிக்கணும் இல்லைனா அடிக்கணும் அப்படிங்கிறதுனால இது ஒரு இடைஞ்சலாகவே இருக்கு. மற்ற ஆர்டிஸ்ட்டு போய் டைலாக் சொல்கிறதுக்கோ அதுக்கோ இதுக்கோ அதெல்லாம் கவனிக்கிறது மற்றதுக்கெல்லாம் வந்து இது கிளாப் அடிக்கிறது பெரிய ஒரு தொல்லையான வேலையாக இருக்கு, இது எப்படியாவது அவாய்டு பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இது எப்படா அவாய்டு பண்ணுறதுன்னு சொல்லி பார்த்தேன். அங்கே சோம்நாத் ஆர்டர் அவர்கிட்ட அசிஸ்டண்ட்டாக சேகர்னு ஒரு ஆள் அவருடைய அசிஸ்டண்ட்டாக இருந்தாப்புல, அவர் எல்லாத்துலேயும் பொந்துவாப்புல அசிஸ்டன்ட் டைரக்டர் மாதிரி எல்லா வேலையும் பார்க்குறது பிடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. அந்த துருதுருன்று கிளாப் அடிக்கிறதுல வந்து தெரியுமா, அப்போ தான் ஃபஸ்ட்டு படம் எப்படி அடிக்கணும் தெரியுமா அப்படின்னு எல்லாம் என்கிட்ட கேட்டுக்கிட்டே இருந்தாப்புல. சரி, இருந்தாலும் கொஞ்சம் தெரியும் போலக்கு அப்படின்னு சொல்லிட்டு வேணுன்னே நான் ஷார்ட் ஃபைவ் அப்படின்னு சொல்லிட்டு பை த்ரீ டேன்னு சொல்லி உளறேன் வேணுன்னு. டே என்னையா சொல்கிற நீ, ஒரு கிளாப்பு கூட கரெக்டாக சொல்ல தெரியலையான்னு. ரெண்டு தடவை பார்த்தாரு, பை 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 டெக் 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 அப்படின்னு ரெண்டு தடவையும் தப்பு தப்பாக சொல்ல ஆரம்பிச்சோன்னே உடனே எங்கள் டேரக்டர், யோ சேகரிங்க வா, என்னையா நீ ஒரு கிளாப்பு கூட கரெக்டாக சொல்ல தெரியலன்னு சேகரித்து கொடுத்தாரு. அவன் ஸ்டைலாக வாங்கிட்டு அப்படியே அடித்தான், அதோடு சரி நான் அப்படியே ஒதுங்கிட்டேன். அதுக்கப்புறம் கிளாப்பே தூக்குற வேலை இல்லை, அப்புறம் தப்பிச்சுக்கிட்டேன் நான். எதுக்கு இது சொல்ல வந்தேன்னு இவ்வளோ பெரிய கதை, இந்த இளவரசு தான் இந்த கதை எனக்கு ஞாபகம் வருது. அவருடைய தொழில் வேறு, அவர் முதல் முதல் வந்தது இல்லைங்களா. இவர் என்ன தப்பு பண்ணி கேமராமேனு, டே நீ நடிக்க போடா நீ எல்லாம் இதில் சரியாக வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி என்ன சொல்லி அனுப்பிச்சாங்கன்னு தெரியல. ஆனால் இன்றைக்கி ஸ்கோர் பண்ணிட்டுருக்காரு, எல்லா கேரக்டரும் காமெடியும் பண்ணுறார் சீரியஸும் பண்ணுறாரு. எனக்கு படம் பார்க்கும்போது இவ்வளோ நல்ல கேரக்டர் பண்ணிக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. அது யாருக்கு என்ன வரணுமோ அது எப்படி சுற்றினாலும் அது ஏதோ ஒரு விதத்தில் வந்து தான் சேரும். அதனால் இளவரசர் அவர்கள், முனிஷ்காந்த் இவங்க எல்லாமே வந்து இந்த படத்தில் சிறப்பான முறையில் நடிச்சிருந்தாங்க. நம்ம சொன்ன மாதிரி அந்த கதையினுடைய இதை வந்து கேட்டுக்கிட்டு அவர் சொன்னதை வந்து கார்த்திக் அவர்கள் ரொம்ப மெனக்கெட்டு கரெக்டாக பண்ணியிருந்தார். அவருக்கு வந்து ஆர்டேட்டு மாதிரி நம்ம மாதேஷ் கேமராமேன் மாதிரி இவங்க எல்லாமே வந்து இன்னும் ஆஃபீஸ் ஸ்டாஃப் முதல்கொண்டு எல்லாருமே அவருக்கு ஃபஸ்ட்டு போடங்கிற மாதிரி இல்லாமல் எல்லாருமே ரொம்ப நல்லா கோஆப்ரேட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த படத்தில் வேலை பார்க்கும்போது அது ஒரு ஜாலியான ஒரு டீமாக வேலை பார்த்துட்டு வந்தோம். அப்புறம் படம் பார்க்கும்போதும் ரொம்ப நிறைவாக இருந்தது. முன்னாலெல்லாம் வந்து 100 நாள் உடனே தான் படம், அதுதான் வெற்றி விழா வரும். அப்புறம் 175 நாளுங்கிறது, இப்போ அப்படி இல்லை, 5வது நாள் 7வது நாளே வந்து வெற்றி விழான்னு. அப்புறம் படம் வந்து முன்னாலெல்லாம் ப்ரிவியூ அப்படி இப்படிங்கிறதெல்லாம் இருந்தது, இப்போல்லாம் தேட்டரில் தான் கொண்டு போய் ப்ரெஸ்ஸே கொண்டு போய் உட்கார வைக்கிறான். ஏன்னா முன்னாலேயே சொல்லிக்கலி ஏதாவது கெடுத்து விட்டேன் என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி இவங்களுக்கும் பாதி பயம், யாரும் தைரியமாக படமும் போடுறதில்ல. ஆனால் இந்த படமெல்லாம் வந்து ரிலீஸுக்கு முன்னாலேயே கரெக்டாக வந்து ரொம்ப நம்பிக்கையோடு வந்து கணேஷ் அவர்கள் வந்து இந்த படத்துக்கு வந்து ப்ரெஸ் மீட்டேன். ஏன்னா நான் வந்து படம் பார்க்குறதுக்கு முன்னாலேயே எனக்கு ப்ரெஸ்ஸில் பார்த்துட்டு எனக்கு ஒரு 5-6 பேர் ஃபோன் பண்ணி, சார் படம் பார்த்தோம் நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ அந்த மாதிரி
இப்போ சீக்கிரமாகவே இந்த வெற்றி விழா அப்படிங்கிறதெல்லாம் இல்லாமல் எப்படா ஒரு 50 நாள் ஓடி வெற்றி விழா இல்லாட்டி 75-100 நாள் அப்படிங்கிற மாதிரி இப்போ அது ஒரு கனவு மாதிரி ஆகிப்போச்சு. ஏன்னா அதுக்கான வாய்ப்புகளே இல்லாத அளவுக்கு அது விஞ்ஞான முன்னேற்றத்தில் அப்படி தான் வரும். ஏன்னா இப்போ ஒரு ஏல ஓடி பீல ஓடி சீல ஓடி அப்புறம் கடைசியில் டென்ட் அப்படின்னு வர்றது இல்லாமல் இப்போ ரிலீஸே டென்ட் வரைக்கும் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி சொல்லும்போது நம்ம எதிர்பார்க்கவும் முடியாது அவ்வளோ நாள் ஓடும்ட்டு. இருந்தாலும் அதையும் தாண்டி 25 நாள் 50 நாள் அப்படிங்கிறதெல்லாம் சில நேரங்களில் இந்த மஞ்சுமல் பாய்ஸ் எல்லாம் பிடிச்சிக்கிச்சில்ல ஒரு பெரிய பொடி பிடிச்சிக்கிறதில்ல அந்த மாதிரி அந்த மாதிரி படம் எடுத்து நல்லா ஓடுற அளவுக்கு எல்லாருமே மேக்ஸிமம் முயற்சி பண்ணோம். ஸோ இந்த படத்துக்கு பத்திரிகையாளர்கள் உண்மையிலேயே ஒரு நல்ல ஒரு விமர்சனங்களை கொடுத்து உங்களுடைய சப்போர்ட்டுங்கிறது பெரிய லெவலில் இருந்தது. அதனால் மேலும் மேலும் இந்த மாதிரி டீம் வளர்கிறதுக்கு பத்திரிகையாளர்களுடைய இதே மாதிரி சப்போர்ட் இருக்குன்னு சொல்லி கேட்டு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.